ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி நெய்லாக்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 மினிட் கிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய யூடியூப் சேனல் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஆக்ஸை நான் ட்ரை பண்ண போகிறேன். இதில் எது எதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பிங்ஸில் நெயில் பாலிஷ் ரிமூவர் பதிலாக ஒரு பவுலில் கொஞ்சம் வினிகர் எடுத்துருக்காங்க. லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறாங்க. காட்டன் பேட் யூஸ் பண்ணி அதை ஃபிங்கர்ஸ் மேலே ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் ஆகுது. இப்போ அதே விஷயத்தை நான் ட்ரை பண்ணுறேன். அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து ரிமூவ் ஆகலை. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த கிளிப்பிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கிறாங்க. எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா மேட் ஃபினிஷ் லுக் இருக்குது. இதே மாதிரி வருத நம்மளும் பார்க்கலாம். இப்போ எக்ஸசிவாக இருக்கிறத நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணி வைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நெயில் பாலிஷும் அந்த கார்ன்ஃப்ளவரும் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி இருந்தது. அது வந்து எனக்கு நல்லாவே வரலை. ஸோ இதுலேயே வந்து நான் இன்னொரு ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வரும். அகெயின் நான் பிளாக் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸசிவாக இருக்கிறத ப்ரெஷ் யூஸ் பண்ணி வைப் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் வரைக்கும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு குட்டி பவுலில் நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ என்னோடய ஃபிங்கர்ஸை அந்த தண்ணியில் டிப் பண்ண போகிறேன். டிப் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ் கிடச்சிடும். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த நெயில் ஆக் பண்ணும்போது கடைசியாக நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் அவங்க நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்ளை பண்ணோடனே அது லைட்டாக கலைஞ்சிடுது. உடனே தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக அவங்க கையை வச்சு சரி பண்ணிடுறாங்க. அது சரியாயிடுது. இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். தண்ணியை அது மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம நெயில் பாலிஷ் வச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அது நிறைய வட்டி அழிஞ்சு போயிடும். இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக்கில் ஃபர்ஸ்ட் அவங்க ரெட் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரெட் கலர் த்ரெட் மாதிரி இருக்குது, அதில் அவங்களோட நெயில்ஸை டிப் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிப்பனில் இருக்க த்ரெட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர் நெயில் பாலிஷை ஒரு ட்ராப் எடுத்துக்கிறாங்க. அது மேலே நம்ம தம் ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணும் போது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கும். அதை நம்ம நெயில் பாலிஷ் மேலே அப்ளை பண்ணுறாங்க. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வரல. இதே இது நான் கீழே ஒரு 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது லைட் ஷேட் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம நெயில்ஸில் வைக்கும் போது நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இன்னைக்கு 5 ஹேக் பார்த்தோம். இது 5 ஒன்று தான் எனக்கு வரலை, மீதி 4 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.